ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவிசன்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க எனக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பிக் பாஸ் கொண்டாட்டம் பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பை கலப்பியிருக்கு காரணம் பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் முடிஞ்சு ரெண்டு வாரம் ஆனாலும் அந்த சீசன் சிக்ஸை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தினா விக்ரமன் அண்ட் மகேஸ்வரி மாறி 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 பேசிக்கிட்டே இருக்காங்க காரணம் அசீமோட வெற்றியை வந்துட்டு அவங்களால தாங்கிக்க முடியல அது மட்டும் இல்லாமல் எந்த சீசன்லையும் அளவுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு அசிம்க்கு வந்த மாதிரி யாருக்குமே வந்ததும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த கேமை கேமாக பார்த்து தனிச்சியாக விளையாண்ட ஒரு சூப்பரான ஒரு மனிதர் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அசிமையும் சொல்லலாம் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு நடுவில் இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் நிகழ்ச்சி வந்துச்சு அதுலேயும் சில பேர் வந்துட்டு விக்ரமன் ஒரு வாரம் வரமாட்டார்னு சொல்லிட்டு ஒரு சில கேள்விகளும் எழுப்பியிருந்தாங்க காரணம் பிக் பாஸை பற்றி நிறைய குறைகள் சொல்லிகிட்டே இருக்காரு அந்த ஓட்டு விஷயத்தை பற்றினு நிறைய இடங்களை வந்துட்டு தவறாக பேசிகிட்டு இருக்காரு அது முதல் தவறு ஏன்னா நிறைய பேர் வந்து கலைஞர் டிவிலாம் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களாம் எப்படி ஓட்டு போடுவாங்க ஸோ இந்த ஓட்டிங் விஷயமே தவறு அப்படி இப்படின்னு நிறைய குறைகளை சுமத்திட்டு இருக்கிற நேரத்தில் பாஸ் கொண்டாட்டத்துக்கு அவர் வருவாராம் அப்படி கேட்டிங்கன்னா அவரும் வந்திருக்கார் கூடவே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவர் வந்தது தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் ஃப்ரீ ஸ்டாஸ்கில் அப்படின்னு எதிர்பார்த்த ஒரு பேர்சன் அதாவது அசீமோட மகன் ஸோ அசீமோட மகன் ரயான் இந்த பிக் பாஸ் கொண்டாட்ட நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு அப்படின்றதான் இங்கே ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் ஸோ நிறைய பேர் வந்து அசீமையே வந்துட்டு பாஸ் கொண்டாட்டத்தில் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கூட வந்துட்டு நம்ம அசீமோட சன் வந்து அதை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இந்த பாஸ் கொண்டாட்டத்தை அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு நிவாசினி வரலை அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸஸ் வந்திருக்கு மற்றபடி எல்லாருமே ஆஜராக இருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பை கலப்பியிருக்கு இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பிக்பாஸ் கொண்டாட்டத்தை ஆங்கர் பண்ணுறது வழக்கம் போல் மாக்காப்பா அண்ட் பிரியங்கா பிரியங்கா உங்களுக்கே தெரியும் பிக்பாஸ்க்கு வீட்டுக்குள்ளே வந்து என்ன வேலை பண்ணிட்டு போனாங்க ஒரு முட்டையை வச்சு அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதையும் பண்ணிட்டு போனாங்க ஸோ இங்கே பிக்பாஸ் கொண்டாடத்தில் யார் யாரெல்லாம் வச்சு செய்ய போகிறாங்கன்னு தெரியல சரி பார்க்கலாம் சரி நீங்களும் சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் வரைக்கும் பாய் நண்பர்களே